இந்த கப்பல் எல்லாம் நாங்க போறோம். எங்களுடைய மக்கள் இந்த சேவையை ஆதரித்து வணக்கம். நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னா காங்கேசன் துறை துறைமுகத்துல நிக்கிறேன். என்னோட யார் நிக்கிறேன்னு சொன்னா பன்னி பிளாக் நிக்கிறார். ரெண்டு பேரும் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து வந்து தமிழகத்துக்கு வந்து செல்ல போகிறோம். யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்து இன்றைக்கு வந்து சிவகங்கை என்கின்ற கப்பல் சேவை வந்து ஆரம்பிக்கப்படுது. அப்போ நாங்கள் இதால் வந்து போகிறோம். நேற்று இந்த கப்பல் வந்து தமிழகத்தில் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்திருந்தது. யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறைக்கு இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து போக போகுது. அப்போ நாங்கள் வந்து முதல் முதலாக போகணும்னு சொல்லி போகிறோம். இவர் வந்து முதல்ல கப்பலில் வந்து அது வந்திருந்தாரு. அதை விட இந்த கப்பல் ரெண்டு நாளைக்கு தான் இப்படி ஓடும். ஒவ்வொரு கப்பல் அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் வந்து வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வந்து போகும். இதுக்கு வந்து நான் என்னன்னு சொன்னா இப்ப வந்து அவசரமா தான் நாங்கள் வந்து வலிக்கிட்டு இருக்கிறோம். திடீரென்று தான் வலிக்கிட்டு நாங்கள் இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நேற்று தான் செய்தாங்க. நேற்று வந்து இதுக்கான விசா எடுக்கிறதுல இருந்து கப்பலுக்கு டிக்கெட் எடுக்கிறதுல இருந்து நேற்று தான் எல்லாமே வந்து எடுத்த நாங்கள். நேற்று எடுத்துட்டு வீட்டை போய்க்கு எத்தனை மணி? நேற்று போய்க்க இரவு கிட்டத்தட்ட ஒரு 10:30 ஆயிட்டு 10:30 வந்து ஆகிட்டு நாங்கள் போச்சு. இரவுக்கு நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த கப்பல் எப்படி இருக்கு, இந்த கப்பல் இல்ல நாங்கள் செல்றதுக்கு வந்து என்னென்ன நடைமுறைகள் வந்து பின்பற்றப்படுதுன்னு சொல்லித்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தொடர்ந்தும் இந்த காணொலியை பாருங்கள். தொடர்ச்சியாகவே நாங்கள் இந்தியாவுக்கு போட்டு அங்கிருந்தும் காணொலிகளை நாங்கள் உங்களுக்கு வந்து பதிவேற்றம் செய்வோம். தொடர்ச்சியாக எங்களோட இணைந்திருங்கள். இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டு பயணத்துக்கான அனுசரணையாக கப்பல் நிறுவனம் தான் வழங்கியிருந்தது. அதற்காக நாங்கள் அவர்களுக்கு நன்றியை சொல்கிறோம். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து இந்த இடத்துல வந்துலாம் பாஸ்போர்ட் எல்லாம் பார்த்து உள்ளுக்கு வந்து விட்டு கொண்டிருக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் எல்லாம் பார்த்து வந்து எங்களை வந்து பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாத்தையும் செக் பண்ணி வந்து இப்ப வந்து உள்ளுக்கு வந்து எங்களை வந்து விட்டுட்டேன். இப்ப வந்து இப்போ வந்து வந்தாக்களை வந்து நிறைய மந்தி இப்போ உள்ளுக்கு எடுத்து கொண்டிருக்கணும். உள்ளுக்கு போய் எவ்வளோ வீடியோ எடுக்க விடிய நம்ம தெரியாது. எடுக்க மட்டும் எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு தடவை செக் பண்ணி அதை கொண்டு அந்த பொருட்கள் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி வந்து எடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த இதில் வந்து பாஸ்போர்ட் பார்த்து கொண்டிருக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த ஸ்கேன் பண்ணுற மிஷின். பார்த்தீங்கன்னா இதான் ஸ்கேன் பண்ணுற மிஷின் பாருங்க. இப்போ டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி வந்து அளவு வரும். அங்கே அதை வந்து எடுக்க வேண்டிய இங்கேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இமிக்ரேஷன் இருக்குது. எல்லாம் அதில் வந்து பாஸ்போர்ட் எல்லாம் இங்கேயில் செக் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதிலே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இமிக்ரேஷன் வந்து நடக்குது. எல்லோரும் முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து வந்து கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் அப்படியே போய் வெளியில் வந்து போக வேண்டியதாக நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பலில் வந்து செல்றதுக்கான இன்சுரேஷன் எல்லாம் முடித்து நாங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எங்களை இருக்க வந்து விட்டுருக்குறாங்க. இது வந்து வெயிட்டிங் ரூம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமிக்ரேஷன் எல்லாம் முடித்து இப்போ வந்து எங்களை விசாவில் வந்து சீல் பண்ணி தந்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரையும் வந்து பஸ்ஸில் ஏற சொல்லியாச்சு. எல்லோரும் வந்து பஸ்ஸுக்கு போய் கொண்டிருக்கணும். இதில் தான் பஸ் நிற்குது. இந்த பஸ்ஸில் ஏறி அப்படியே கப்பலுக்கு போக வேண்டியதான்.
இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பஸ் வந்து போய் கொண்டிருக்கு. நாங்க இப்ப கப்பலை போய் கொண்டிருக்கோம் துறைமுகத்துக்கு. ஐயா மந்திர் ஒன்று இருக்கிறங்களோட ஐயா எந்த இடம் எந்த இடம் நீங்கள் வரக்காப்புல அங்க கப்பல்ல வாங்கிட்டு போங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதான் இந்த கடல், இந்த சமுத்திரம், இதுக்கெல்லாம் நாங்க போறோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கப்பல் நிக்குது. இப்ப நாங்க கடற்கரைக்கு வந்துட்டோம். இப்ப நாங்க கப்பல்ல இறப்புறோம். பாத்தீங்கன்னா கப்பல் நிக்குது. ஓகே, ஹேவ் எ நைஸ் ஜர்னி. தேங்க் யூ. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதான் இந்த கப்பல். இந்த கப்பல் வந்து சிவகங்கை இந்த கப்பல் தான் பாருங்க. இருக்கீங்கன்னா இதுல நிக்குது. இப்ப நாங்க இந்த கப்பல்லாம் நாங்க போறோம். இது இந்த கப்பலை பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு மாடிகளை கொண்ட கப்பல். இப்ப நாங்க இதுல போறோம். என்ன தெரியல, பாப்போம். நான் இப்ப போய் இந்த நான் உள்ளுக்கு போய் காட்டுறேன் இந்த கப்பல் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி. வணக்கம் எல்லோருக்கும். இன்னும் இத எங்களுக்கு கூடின வகையில எங்களுடைய மக்கள் இந்த சேவையை ஆதரித்து இந்த சேவையை மேலும் மேலும் மெருகூட்டுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். சரி 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 வணக்கம். இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் காங்கேசன் துறைமுகம். பாருங்க இந்த மேல இருந்து பாக்கிறது இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்ப நாங்க நிக்கிற மேல்தளம், மேல்தளத்துல இருந்து நாங்க இப்ப கீழ்த்தளத்தையும் இருக்க அவங்களை காட்டுறோம்.
நோ நோ இந்த ஓகே இந்த கீழ்த்தளத்துக்கு வந்து போய் உங்களுக்கு காட்டுறேன். இதுல வந்து படி இருக்கு, இந்த படியெல்லாம் வந்து கீழ்த்தளத்துக்கு வந்து போகணும். மேல்தளம் கீழ்த்தளம் ரெண்டு தளம் இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, கீழே வந்து இதுல வந்து இருக்கைகள் எல்லாம் போட்டிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய சீட் வந்து கீழே இருக்கு. எத்தனை சீட் கீழே? பயணிகள் எல்லாம் கீழே வந்து அமைஞ்சிருக்கணும். இதே மாதிரி கீழ்த்தளம் இது கண்டினா, இது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கப்பல்ல இருக்கிற சிற்றுண்டி சாலை. இங்க வந்து இதுதான் இந்த கப்பலின் சிற்றுண்டி சாலை. இங்க வந்து உணவுப் பொருட்கள் இருக்கு. இங்க வந்து உணவுப் பொருட்களை நீங்க வேண்டி வந்து பயன்படுத்தலாம். தமிழ் தெரியுமா? என்னென்ன என்ன சாப்பாடு இருக்கு இங்க? பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் இருக்கு. என்னென்ன இருக்கு? முதல் தடவை சுட்டி கொஞ்சம் ஆசையா இருக்கு பாக்க. நீ பாப்போம் சொல்லுங்க. கப்பல் பயணம் இது முதல் தடவை தானே, கொஞ்சம் அனுபவம் என்ன இல்லை, இதை போய் பார்க்க தான் வேண்டும். கப்பல் கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்லா இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் இருக்கு. இந்த ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டு. இந்த இகளுக்கு எக்ஸஸ் கிலோ தான் காணாது. என்ன கேட்டால் இப்போ நாங்கள் கொண்டு போகிற அந்த லெகேஜே 10-7 கிலோ வெயிட் ஆகிருக்கு. அது நம்ம யூஸ் ஆமாம். அப்போ நாங்கள் வரக்குள்ள அந்த 7 கிலோவுக்கும் இன்னும் 20 கிலோவுக்கும் 14 கிலோ தான், 13 கிலோவுக்கு தான் கொண்டுறையிலும். அப்போ அது கட்டுப்படாது. அதை நீங்கள் எங்களோட பார்த்து தினமாலும் மக்களுக்கு செஞ்சால் தான் அது தொடர்ந்து நல்லா இருக்கும். என்ன என்ன கேட்டால் அது கொஞ்சம் பெசஞ்சரையும் கொஞ்சம் கவனிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். குறைஞ்சது ஒரு 50-55 சாரி கைச் சாரி சாரண்டா. என்ன கேட்டால் நாங்கள் கேட்ட யூஸ் ஆமனே இருக்கு ஒரு 7-8 கிலோ. அப்போ அதே கழிச்சாப்புல கிட்டத்தட்ட 13 கிலோ தான் நம்ம காசு கொடுத்தாங்களே கொண்டு வர வேண்டியது. அப்போ அது கட்டுப்படாது. நீங்க இந்த கப்பல்ல வரணும்னா கப்பலுக்கான முன்பதிவுகளை வந்து செய்து கொள்றதுக்காக யாழ்ப்பாணத்துல மெட்ரோ பயணம், அதாவது வந்து வைத்தியசாலைக்கு வந்து முன்பாக இருக்கிற மெட்ரோ பயணத்துல வந்து நீங்க ஆசனங்களை வந்து பதிவு செய்ய கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்துட்டோம். இப்ப கப்பல் பாத்தீங்கன்னு சொன்னா நாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்து அடைஞ்சிருக்கு. இப்ப எங்களை பாக்குறதுக்காக பாருங்க, இவ்வளவு பேர் வந்து இப்போ வந்து பார்த்தா எங்களோட வந்தாக்கள் எல்லாம் இறங்கி போயினோம்.
இப்போ வந்து நாங்க கப்பலால் வந்து வாங்கி வந்துட்டோம். இதான் நாங்கள் வந்த கப்பல். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு என்னென்னா, ஒரு இந்திய மண்ணில் வந்து இன்றைக்கு, அதாவது தமிழ் நாட்டில் வந்து காலடி வச்சிருக்கிறோம். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. என்னை பொறுத்தளவில் வந்து முதலாவது வந்து வெளிநாட்டு பயணம். அதே நேரம் நிறைய தமிழ் மக்களை வந்து நாங்கள் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம், எங்களோட தொப்புள் கொடி உறவுகளை. அதால் வந்து மிகவும் சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்தா நாகப்பட்டினம் பயணியர் முனையம் சொல்லி போட்டிருக்கு. எங்களை இப்போ வந்தோடனே நாகப்பட்டினம் துறைமுகத்தில் வந்து சுவீட் பந்து வந்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து நாகப்பட்டினம் துறைமுகத்தினுடைய இமிக்ரேஷன் ஆஃபீஸ். இப்போ நாங்கள் இமிக்ரேஷனை முடிச்சு கொண்டு நாங்கள் வெளியேறி வெளியே போகிறோம். இப்போ வந்து இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சு நாங்கள் இப்போ ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் நாகூர் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். எங்களை நண்பர்கள், அதாவது வந்து எங்களை சனல் பார்வையாளர்கள்லாம் இந்த எங்களை வந்து கூட்டி கொண்டு வந்து இந்த ரூமை வந்து இருந்து வந்திருக்கிறோம். அதே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இமிக்ரேஷனில் வந்து பார்த்தா அங்கே வந்து நிறைய கேள்வி வந்து எங்களை கேட்டினோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கே போகிறோம், மற்ற எங்கே நிற்க போகிறோம், நிற்கிற இடத்துல தொலைபேசி இலக்கம் போன்ற தகவல்கள் எல்லாம் வந்து அவர் வந்து கேட்டினோம். இதுகளை சொல்வதற்கு வந்து ஆயத்தமாக வரணும். அதே நேரம் நாங்கள் அரச வேலை அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால் அதுக்குரிய ஆவணங்களை வந்து கேட்டினோம். அடையாள அட்டையை காட்டி தெளி கேட்டினோம். பிரேக்கை வந்து நீங்கள் அதுகளையும் வந்து கொண்டாந்தீங்கன்னு சொன்னால் இலகு வசதி வந்து நாங்கள் இமிக்ரேஷனை முடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம்னா தொடர்ந்து நாங்கள் இந்த பிரதேசங்கள்லாம் நாங்கள் நின்று தொடர்ச்சியாகவே வந்து காணொலிகளை வந்து வழங்க போகிறோம். நீங்கள் எங்களோட காணொலிகளை பார்த்து ஆதரவு தாங்கோ. இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.